சென்னை மெட்ரோ ரயில்களில் சென்ற மாதம் மட்டும் 86,15,000 பயணிகள் பயணம் செய்திருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியதிலிருந்து இதுவே அதிக எண்ணிக்கை என நிர்வாகம் கூறியுள்ளது. மெட்ரோ ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களை பராமரிப்பதில் மிகுந்த ஒத்துழைப்பை நல்கி வரும் அனைத்து பயணிகளுக்கும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2024-25 பருவத்தின் மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இளநிலை, முதுநிலை, பட்டய மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கு ஜனவரி 2024 பருவத்திற்கான மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி வரும் 10 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட படிப்புகளில் சேர விரும்புவோர் IGNOUIOP.summit.edu.in என்ற இணையதளத்தின் வழியாக விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுமலையில் நிலவும் வறட்சியால் கிராமங்களை நோக்கி யானைகள் உணவு தண்ணீரை தேடி வந்தால் பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக வனத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், முதுமலை வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவி வருவதன் காரணமாக வனவிலங்குகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தாவர உண்ணிகளான யானை, மான்கள், காட்டெருமைகள் உணவில்லாமல் தவித்து வருகின்றன. குறிப்பாக நாள் ஒன்றுக்கு 100 கிலோவிற்கு மேல் உணவை எடுத்துக்கொள்ளும் யானைகள் பல கிலோமீட்டர் தூரம் உணவிற்காக இடம்பெயர்ந்து செல்கின்றன. மத்திய அரசின் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் துறை சார்ந்த கள அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதை குறிப்பிட்டார். பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் கல்வியை உறுதிப்படுத்தவும் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் சாந்தி தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கும்படி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்பதால் தங்கள் மனுவை பரிசீலிக்குமாறு வைகோ கோரிக்கை வைத்திருந்தார். இன்று வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் மதிமுக அளிக்கும் விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். தமிழகம் முழுவதும் வரும் ஞாயிற்றுக்கிழமை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் இந்த முகாம் நடைபெறும். யூனிசெஃப், உலக சுகாதார நிறுவனம், பன்னாட்டு ரோட்டரி சங்கங்கள் ஆகியவை போலியோ முகாம் பணிகளுக்கு உறுதுணையாக உள்ளன. மத்திய சென்னை மாவட்டம் தீயணைப்பு மீட்புப் பணிகள் நிலையங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு கயிறு ஏறும் போலி ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெற்றது. தீயணைப்பு வீரர்கள் பலர் இந்த ஒத்திகை பயிற்சியில் கலந்து கொண்டு கயிறு மூலம் மீட்புப் பணியில் ஈடுபடுவது தொடர்பான பயிற்சிகளை பெற்றனர். தென்காசி மாவட்டம் புளியரை பகுதியில் நள்ளிரவில் டார்ச் லைட் அடித்து பெரும் ரயில் விபத்தை தடுத்த தம்பதியினருக்கு ரயில்வே சார்பில் பரிசு வழங்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே தண்டவாளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளாயிருந்த நிலையில் அந்த வழியாக வந்த சிறப்பு ரயிலை சண்முகையா, வடக்குத்தி அம்மாள் தம்பதியினர் டார்ச் லைட் அடித்து தடுத்து நிறுத்தி பெரும் விபத்தை தவிர்த்துள்ளனர். இதற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தம்பதியினரை நேரில் அழைத்து 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கி பாராட்டினார். மதுரையில் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த சென்னையைச் சேர்ந்த பயணியிடம் பல கோடி மதிப்பிலான 30 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய வருவாய் பிரிவு புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி போதைப் பொருளை கடத்தி வந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டமானது குழுவின் தலைவரான சின்ராஜ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசுகளின் பல்வேறு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் திட்டங்களின் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. கூட்டத்தில் பேசிய தலைவர், திட்டத்தின் பலன்கள் முழுமையாக பயனாளிகளுக்கு சென்று சேர்வதை அரசுத்துறை அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பணிகள் அனைத்தும் திட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தரமாகவும் குறித்த நேரத்தில் முடிக்கப்பட வேண்டும் என்றும் தலைவர் சின்ராஜ் வலியுறுத்தினார்.